வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிகப்பு அவல் வச்சு கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் போட்டு நான் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் சிகப்பு அவலை நல்லா இந்த மாதிரி ரவை மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்து நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருலாம் அதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுவிட்டோம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இல்லையா அந்த அவல் ரவையை இதில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸுக்கு வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா வறுத்தப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டோம் அது குக் ஆகிற அளவுக்கு நம்ம கலரிண்டிருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் ஸோ இது நல்லா திக்காக குக் ஆனப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிண்டாக்க நல்லா மிக்ஸ் ஆகி தளத்தளன்னு ரொம்ப நல்லா வந்துடும் ஸோ இதோட நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிட்டோம் வறுத்த வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் வேணும்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்களா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கேசரி ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு செஞ்சு பார்க்கலாம் தேங்க்யூ